ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரபணம் வந்தே ரன்மிஜா மாதரம் முனிம் லக்ஷ்மிநாத் சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யூனித்யமச்சுத பதாம்புஜ யத்வருத்ம வியாமோகத ஸ்திதிதராணி திரணாயமேனே அஸ்மத் குருவர் பகவதோஸ்ரீ தேகசிந்தோ ராமானுஜச்ச சரணோ சரணம் பிரபத்தியே மாதா பிதா யோதயஸ்தனையாக விபோதி சர்வம் எதேவன் யமேன மதன்மயானாம் ஆத்தர்சன குலபதே வகலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீகுணம் பிரமாவை மோத்ரா பூதம் சரஸ் அவகதாவிய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குருசேகர யோகியோவாகான் பக்தாங்கிரேணு பலகார் இதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத் பராங்கசமனிம் பிரதோஸ்மி நித்யம் தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோப வாங்மயம் சகஸ்ர சாகோபரிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் திருவழுதி நாடென்றும் தென்குருகோரென்றும் மறுவினிய வன்பொருணல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தொழிந்து மனத்தாலும் வாயாலும் பண்குருகோர் வேணும் இனத்தாரையல்லார் இறைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடையவற்று ஆழ்வார்களிலே தலைவர் என்று போற்றி வணங்கக்கூடியவரும் சடமென்னும் வாயுபடத்தே கோபம் கொண்டு சடகோபன் என்னும் திருநாமத்தை கொண்டவருமாகிய திரு நம்மாழ்வாரின் திருநட்சத்திர வைபவத்தை அனுபவிக்கும் பெறும் பாக்கியத்தை நாம் என்று பெற்றிருக்கிறோம். உபதேச ரத்னமாலையிலே சுவாமி மணவாளமாமணிகள் சாதிக்கிறார், உண்டோ வைகாசி விசாகத்திற்கொப்பொரு நாள், உண்டோ சடகோவர்க்கொப்பொருவர், உண்டோ திருவாய்மொழிக்கோப்பு, தென்குருகிக்கு உண்டோ ஒரு பாரதனில் ஒக்கும் போர் என்று வைகாசி மாச விசாக நட்சத்திரத்தினுடைய ஏற்றத்தையும் ஆழ்வாரின் ஏற்றத்தையும் ஆழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியின் ஏற்றத்தையும் ஆழ்வார் அவதரித்த திருக்குருகூர் என்னும் அந்த திவ்ய தலத்தினுடைய ஏற்றத்தையும் பறக்க புகழ்ந்து பாடுகிறார். இப்படியாக நம்மாழ்வார் கலியுகம் பிறந்து 43வது நாள் பிரமாதி வருஷம் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்திலே ஒரு வெள்ளிக்கிழமையன்று தென் தமிழ்நாட்டிலே உள்ள தாம்பரபரணி ஆற்றின் கரையிலே அமைந்துள்ள திருக்குருகூர் என்னும் ஆழ்வார் திருநகரி திவ்ய கஷேத்திரத்திலே காரிமாறன் உடையனங்கை தம்பதிகளுக்கு திருக்குமாரனாய் நித்திய சூரியர்களில் ஒருவரான விஸ்வக்சேனரின் அம்சமாக அவதாரமானார். பிறந்த குழந்தை கண் விழிக்கவில்லை, அழுவதில்லை, தாய்ப்பால் குடிப்பதில்லை, உலக நடைக்கு ஒத்த செயல்கள் எதுவும் செய்யாமல் இருப்பதை கண்ணுற்ற பெற்றோர்கள் மிகவும் வருந்தினார்கள். குழந்தையை எடுத்துக்கொண்டு பொலிந்த நின்றபிரான் சந்நிதிக்கு எடுத்துச் சென்று மாரணன திருநாமம் சாத்தி அருகிலே உள்ள புளிய மரத்தடையில் தொட்டிலிட்டு விட்டார்கள். அதாவது நம்மாழ்வாருக்கு முன்னதாகவே அவதாரம் எடுத்து ஆழ்வாருக்காக காத்திருக்கும் ஆதிசேஷனான புளிய மரத்தடையில் குழந்தையை விட்டார்கள். புளிய மரத்தடையில் அன்ன ஆகாரமின்றி 16 ஆண்டுகள் யோக நித்திரையில் வீற்றிருந்த நம்மாழ்வாருக்கு பகவான் விஸ்வக்சேனரை அனுப்பி பஞ்சசமஸ்காரங்கள் ஞான உபதேசங்களை எல்லாம் செய்வித்தார். இப்போது நம்மாழ்வார் உலகத்தாருக்கு அதிசயமான குழந்தையாகவும் ஆச்சரியமான யோகியாகவும் விளங்கினார். திருக்கோளூரில் அவதரித்த முதற்கவி என்னும் மந்தன பெரியார் வேதங்களையும் கலை ஞானங்களையெல்லாம் நன்கு கற்றுத் தேர்ந்தவர். திவ்ய யாத்திரைக்காக வடதேசம் சென்று மதுரா துவாரகா திவ்ய தேசங்களையெல்லாம் முடித்து கொண்டு அயோத்தியில் தங்கியிருந்த சமயம் ஒரு நாள் இரவிலே தென் திசையிலே ஒரு அதிசயமான ஒரு ஜோதியை கண்டார். அந்த ஜோதியானது 2-3 நாட்களாக இருந்தபடியினாலே அந்த ஜோதியை தொடர்ந்து தென் திசையை நோக்கி பயணித்தார் முதற்கவியால். அவர் பயணமானது தென் தமிழ்நாடு தாம்பரபரணிக்கரையில் உள்ள திருக்குருகூர் வரை நடித்தது. அங்கே போனதும் அந்த ஜோதியானது மறைந்து போனது. உடனே புரிந்து கொண்டார், அவ்வூரிலே ஏதோ அதிசயம் காத்திருக்கிறது என்று ஊர்க்காரர்களை எல்லாம் விசாரித்தார் முதற்கவியார். ஊர்க்காரர்களும் அந்த ஊர் கோயிலில் புளிய மரத்திடையில் அன்ன ஆகாரமின்றி 16 ஆண்டுகளாக யோக நிலையில் இருக்கும் மாறனை பற்றி கூறினார்கள். மதுரகவியாரும் அங்கு சென்று மௌன நிலையில் இருக்கும் மாறனுக்கு உணர்வுகள் இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள ஒரு கல்லை எடுத்து அவர் முன்னால் வீசினார். 16 ஆண்டுகளாக கண்களை மூடியிருந்த மாறன் இப்போது கண்களை திறந்து பார்த்தார். உணர்ச்சி இருக்கிறது, இவர் பேசுவாரா என்று மதுரகவியாருக்கு ஒரு சந்தேகம். இப்போது அவரிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார், செத்ததன் வயிற்றிலே சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? உடனே பதில் வந்தது, மாறன் திருவாய் மலர்ந்தார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்றார். செத்ததன் வயிற்றிலே சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்? அதாவது உயிரற்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு உடம்பிலே மறுபடியும் ஜீவனை நுழைத்தால் அது என்ன செய்யும், எதை தின்று எங்கே வாழும் என்ற கேள்வி. அதற்கு பதில் மாறன் என்ன உரைத்தார், அத்தை தின்று அங்கே கிடக்கும். இதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று, இறந்த உடலில் மீண்டும் ஜீவன் பிறந்தால் இந்த உலக இன்ப துன்பங்களையெல்லாம் அனுபவித்து கொண்டு அங்கேயே கிடக்கும். மற்றொரு பொருள், இறைவனாகிய பேரின்பத்தை அனுபவித்து கொண்டு அந்த பேரின்ப நிலையிலேயே தங்கியிருக்கும் என்று
இப்படி நுட்பமான ஞான மிகுந்த படையை சொன்னவுடன் இதை கேட்ட மதுரகவி ஆழ்வார் புல்லரித்து போனார். சாஷ்டாங்கமாக விழுந்து அவரை வணங்கினார். மாறன் திருவடிகளிலே அமர்ந்து அவரையே தனது ஆச்சாரியனாகவும் தெய்வமாகவும் அவருக்கே கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் என ஆரம்பித்தார். மாறன் சடகோபன் திருவாய் மலர்ந்து அருளி செய்த பிரபந்த பாசுரங்களையெல்லாம் பட்டோலை கொண்டார் மதுரகவியார். 16 ஆண்டுகள் மௌன நிலையில் இருந்த நம்மாழ்வார் இப்போது மடைதிறந்த வல்லமாக பிரபந்த பாசுரங்களையெல்லாம் பாட ஆரம்பித்தார். ரிக்வேத சாரமாக 100 பாசுரங்கள் கொண்ட, அதாவது பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் என்று ஆரம்பிக்கக்கூடிய திருவருத்தம் என்னும் பிரபந்தத்தை முதலிலே பாடினார். அதன் பின்னாலே யஜுர்வேத சாரமாக 7 பாசுரங்கள் கொண்ட திருவாசிரியம் என்னும் பிரபந்தத்தை அருளி செய்தார். அதர்வன வேதமாக 87 பாசுரங்கள் கொண்ட பெரிய திருவந்தாதியை அருளி செய்தார். சாமவேதத்திற்கு சமமாக உயர்வர உயநலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரர் சுடரடி தொழுதனன் மனனே என்று ஆரம்பித்து 1102 பாசரங்கள் கொண்ட திருவாய்மொழி என்னும் பொக்கிஷத்தை நமக்காக அருளி செய்தார். இப்படி 4 வேதங்களுக்கு சமமாக 4 பிரபந்தங்கள் அருளி செய்ததனாலே வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோவன் என புகழப்பட்டார். பெற்றோர் இவருக்கு இட்ட பெயர் மாறன் என்பது. பின் தந்தை பெயரோடு சேர்த்து காரிமாறன் என பெயர் பெற்றார். பெருமாள் சூடிய மாலையை, அதாவது மகிழ மாலையை இவர் சூடி மகிழ்ந்ததாலே மகிழாபரணன் எனவும், தன்னுடைய பாசுர வலிமையினாலே மற்றவைகளையெல்லாம் தன்வசப்படுத்தும் ஒரு அங்குசமாக இவர் இருந்ததினாலே பராங்குசன் எனவும் பெயர் பெற்றார். ஸ்ரீயப்பதியாகிய எம்பெருமான் தானே திருவாய் மலர்ந்து அழைத்ததாலே நம்மாழ்வார் எனவும் அவர் பெயர் பெற்றார். இன்றும் வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பகவத் விஷயம் என்று கூறினால் அது நம்மாழ்வாரையும் அவர் அருளி செய்த திருவாய் மொழியை மட்டுமே குறிக்கும். கம்பராமாயணத்தை எழுதிய கம்பர் அதை திருவரங்க கோவிலிலே அரங்கேற்ற திருவள்ளும் கொண்டார். அரங்கநாதரோ அவர் கனவில் தோன்றி சடகோவனை பற்றி இன்னும் பாடவில்லையே என எடுத்துரைத்து, பின்னால் கம்பர் சடகோவந்தாதியாக 100 பாசுரங்கள் பாடிபின்தான் கம்பராமாயணத்தை திருக்கோயிலிலே அரங்கேற்ற முடிந்தது. இப்படி நம்மாழ்வாரிடத்திலே பகவான் கொண்டிருந்த பேரன்பு எத்தகையது என்பதை நாம் யூகிக்க முடிகிறது. அதே போல நம்மாழ்வாரினுடைய பக்தியும் பகவானிடத்திலே கொண்டிருந்த பிரேமையும் திருவாய்மொழியிலே பல இடங்களிலே பல பாசுரங்களிலே ஒளி வீசுகின்றன. நம்மாழ்வார் 5 திவ்யக்ஷேத்திரத்திலே பெருமாளிடத்திலே சரணடைந்தார். அவரது சரணாகதியை உடனே ஏற்றுக்கொள்ளாமல் ஆழ்வாரை மேலும் மேலும் பாசுரங்கள் படைக்க வேண்டி தூண்டிய பகவான் இறுதியிலே திருமலை கஷேத்திரத்திலே சரணாகதியை ஏற்றுக்கொண்டதாக சொல்வார்கள். அதற்கு மேலும் ஒரு காரணம், மற்ற திவ்ய தேச பெருமாளிடத்திலே மட்டும் சரணடைந்தார், இங்கே திருமலையிலே தாயாரை புருஷகாரமாக கொண்டு அலர்மேல் மங்கை உரைமாறுவா, அகலகில்லே நிறைவன் அலர்மேல் மங்கை உரைமாறுவா, நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையா என்னை ஆழ்வானே, நிகரில் அமரமுனி கணங்கள் விரும்பும் திரைவேங்கடத்தானே, புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அலர்மேல் மங்கை உரைமாறுவா என அங்கே தாயாரை புருஷகாரமாக பற்றி கொண்டு அங்கே பெருமாளிடத்திலே சரணாகதி பண்ணினாலே சரணாகதி பலித்தது என்று சொல்வார்கள். நம்மாழ்வாரின் மறைவுக்கு பின்னாலே மதுர்கவி ஆழ்வார் அவர் அருளி செய்த பாசுரங்களை எல்லாம் உலகறிய செய்ய முயற்சித்தார். தெய்வமற்றறியேன் குருகூர் நம்பி பாவி நின்னிசை பாடித்தெறிவனே என்று ஆழ்வாரை தவிர தெய்வங்கள் இனி எனக்கு யாரும் கிடையாது என மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் பாசுரங்களை உலகறிய செய்ய முயன்றபோது அக்கால சங்கப்புறவர்கள் இதை தடுத்து நிறுத்தினார்கள். அவர்கள் சொன்னார்கள், நம்மாழ்வாரின் பாசுர மகிமையை நிரூபிக்க வேண்டும், அதை சங்கப்பலகையில் ஏற்ற வேண்டும் என்று நிபந்தனை விதித்தார்கள். மதுரகவி ஆழ்வாரும் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு சங்கப்பலகையில் ஒருபுறம் நம்மாழ்வாரின் பாசுரமான கண்ணன் கழலினை நண்ணும் மனமுடையீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே என்ற பாசுரத்தை இட்டார். பலகையில் மறுபுறம் சங்கப்புறவர்கள் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். அதை நீரினுடைய போக்கிலே விட்டார்கள். சங்கப்பலகையானது மற்ற புலவுகளையெல்லாம் கீழே தள்ளிவிட்டு நம்மாழ்வார் அருளி செய்த பாசுரத்தை மாத்திரம் சுமந்து கொண்டு நின்றது. இதை கண்ணுற்ற சங்கப்புறவர்கள் பதறிப்போய் தங்களுடைய தோல்விகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு ஆழ்வாரை புகழ்ந்து பேச ஆரம்பித்தார்கள். அதற்கு பின்னாலே ஆழ்வாரின் புகழானது அதற்கு பின்னால் பரமடங்காக பெருகியது. நம்மாழ்வாரின் ஆச்சாரிய மகிமைக்கு எடுத்துக்காட்டாக ஆழ்வார் திருநிலையில் நடந்த விஷயத்தை பற்றி சொல்வார்கள். தாம்பரமணி ஆற்றின் வடகரையிலே ஒரு யோகி இருந்தார். அவர் ஒரு நாயை மிகவும் பிரியமாக வளர்த்து வந்தார். நாயும் அங்கு உணவுக்காக திருக்குறூர் வீதியிலே உள்ள வைஷ்ணவ பெரியாரனுடைய வீட்டிலே கிடைக்கக்கூடிய எச்சில் உணவை எல்லாம் சாப்பிட்டு கொண்டு வளர்ந்தது. காலங்கார்த்தால போகும், அங்கே கிடைச்ச எச்சில் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு விட்டு சாயங்காலம் மறுபடியும் யோகி இடத்திலே வந்து சேரும். இப்படி பல நாட்கள் நடந்தன. ஒரு நாள் வழக்கமால் போன அந்த நாய் நேரமாகியும் வரவில்லை. யோகி ரொம்ப கவலைப்பட்டார். நாய் வருகிறதா வருகிறதா என்று அந்த தென்திசை நோக்கியே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது மகிழ்ச்சி நாய் திடீரென்று வருவதை பார்த்தார். ஆனால் நாய் வருகின்ற வேளையிலே ஆத்தங்கரையிலே திடீரென்று வெள்ளப்பெருக்கு. அந்த வெள்ளத்திலே நாய் சிக்கி கொண்டு விட்டது. அங்கும் போக முடியாமல் இங்கும் வர முடியாமல் தத்தளித்தது. நீந்தி வர முடியாமல் கால்களெல்லாம் சோர்ந்து போய் கடைசியிலே நீரை குடித்து வயிறு பெருத்து
அங்கே மண்டை வடித்து இறந்து விட்டது அந்த நாய். அப்போது நாயின் ஆத்மா பேரொளி கொண்டு மேல் நோக்கி சென்றதை கண்ணுற்றார் அந்த யோகி. ஒருபுறம் கவலையோடு இருந்த யோகிக்கு மறுபுறம் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ரொம்ப வியப்படைந்தார், சிந்தித்தார். எப்படி இந்த நாய்க்கு ஒரு மோட்சம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்ததே என்று மிகவும் ஆண்டு சிந்திக்கும் பொழுது, ஆழ்வார் திருநகரில் வாழும் வைஷ்ணவர்களுடைய இச்சலை அந்த நாய் உண்டதால் அதற்கு பேறு கிடைத்தது என்பதை நன்கு உணர்ந்தார். இப்படி அந்த வைஷ்ணவருடைய இச்சலை தின்று வளர்ந்த நாய்க்கே மோட்சம் என்றார். அந்த வைஷ்ணவர்களுக்கெல்லாம் ஆச்சாரியனாக விளங்கும் நம்மாழ்வாருடைய மகிமையையும் பெருமையையும் அப்போது உணர்ந்து கொண்டார் அந்த யோகி. அப்போது நம்மாழ்வாரை நினைந்து அந்த தரிசனத்தை பார்த்து உருகி பாடுகிறார். வாய்க்கும் புருகை திருவியது எச்சிலை வாரியுண்ட நாய்க்கும் பரமபதம் அளித்தாய். அந்த நாயோடு இந்த பேய்க்கும் இடமளித்தால் பழுதோ பெருமாள் மகுடம் சாய்க்கும்படிக்கு கவி சொல்லு ஞானத்தமிழ் கடலே என்று நம்மாழ்வார் மேல் சிறந்த பக்தி கொண்டு பலவிதமான பாடல்களை எல்லாம் பாடி வாழ்ந்த அந்த யோகியும் ஒரு நாள் பரமமதம் அடைந்தார் என்று சொல்வார்கள். இப்படியாக நம்மாழ்வார் பகவான் அருளை பூரணமாக பெற்று 16 வருடங்கள் மௌனமாகவும் அடுத்த 16 வருடங்கள் மடை திறந்த வெள்ளமாக திவ்ய பிரபந்தங்களை பாடிக்கொண்டும் 38 திவ்ய தேச பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணின பெருமை அங்கே நம்மாழ்வாரை சார். மங்களாசாசனம் பண்ணினார் என்றால் அவர் ஆழ்வாரத்தினரை ஊரை விட்டு எங்கும் நகர்ந்ததே கிடையாது. திவ்ய தேச பெருமாள்களெல்லாம் அவருக்கு காட்சி கொடுத்தும் பாசுரங்களை எல்லாம் பாட வைத்தார்கள். அவ்வளவுதான். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெத்தலையெல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்று எல்லாவற்றிலும் கண்ணனையே கண்டார் நம்மாழ்வார். இப்படியாக நம்மாழ்வார் 35 திருநட்சத்திரங்கள் இந்த பூவுலகில் எழுந்தருளி ஆழ்வார்களிலே அதிகமான பாசுரங்களாக 1296 திவ்ய பிரபந்த பாசுரங்கள் அருளி செய்து உலகைய வழிகாட்டினார். காலப்போக்கில் மறைந்து போன அல்லது அழிந்து போன 4 திவ்ய பிரபந்தத்தை நாதமுனிகள் மூலமாக உலகுக்கு மீண்டும் உயிர்ப்பித்துக் கொடுத்த பெருமை நம்மாழ்வாரை சாரும். அது மாத்திரமல்ல, கலியும் கடும் கண்டுகொண்மின் என்று ஆழ்வார் பாடிய பாட்டிற்கிணங்க ஸ்ரீமத் ராமானுஜரை பவிஷதாச்சாரியராக நாதமுனிகளிடத்திலே அடையாளம் காட்டிய பெருமையும் நம்மாழ்வாருக்கு உண்டு. இவையெல்லாம் எப்படி நடந்தன, எப்போது நடந்தன என்பதை நாம் அன்பர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் நம்மாழ்வார் வாழும் காலத்திலே நடக்கவில்லை. நம்மாழ்வார் பரமபதம் எய்து அதற்கு பின்னாலே கிட்டத்தட்ட 3500 வருஷங்களுக்கு பின்னாலே நாதமுனிகள் வாழ்ந்த காலத்திலே பிரபந்தங்களை மீட்டு கொண்டு வந்தார். அதுபோன்று பவிஷதாச்சாரிய விக்கிரகத்தையும் நம்மாழ்வார் இடத்திலிருந்தே பெற்று வந்தார். இந்த நம்மாழ்வார் பிரத்யட்சமாக அங்கே நாதமுனிகளுக்கு எப்படி காட்சி கொடுத்தார் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் அந்த தரிசனத்திற்கு காரணமாக இருந்தவரே நம்மாழ்வாருடைய சிருஷ்டியரான மதுரகவி ஆழ்வார் என்பது குறிப்பிடத்தக்கது. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வாரை பற்றி பாடிய 10 பாசுரங்கள் அதாவது கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணியவருமாயின் என்று ஆரம்பித்து அன்பன் தன்னை அடைந்தவர்களுக்கெல்லாம் அன்பன் என்று பாடினாரே, இப்படி நம்மாழ்வாரை பற்றி நான் பாடிய பாசுரங்களை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுக்கு வைகுண்ட பிராப்தி நிச்சயம் கிடைக்கும் என்று சொல்லி முடிக்கிறார் பரசுருதியாக. அப்பேற்பட்ட கண்ணினும் சிறு தாம்ப பாசுரங்களை 12,000 முறை பாடி அங்கே நம்மாழ்வாருடைய கடாட்சத்தை பெற்றார் நாதமுனிகள் என்பதை நண்பர்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நம்மாழ்வாருக்கு எவ்வளவு ஏற்றம் இருந்ததோ அந்த ஏற்றம் மதுரகவி ஆழ்வாருக்கும் இருந்தது என்பதை நாம் உணர்ந்தே தர வேண்டும். வைகாசி விசாக மகோத்சவம் ஆழ்வார் திருநகரிலே 10 நாட்கள் கோலாலமாக வருஷாவர்ஷம் கொண்டாடப்படுகிறது. நவதிருப்பதி பெருமாள் கருட சேவை மிகவும் விசேஷமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. அன்றைய தினம் 9 திவ்ய தேச பெருமாளுக்கு நம்மாழ்வார் திவ்ய பிரபந்தம் பாசுரங்கள் பாடி மங்களாசாசனம் செய்யும் காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இதுவரை அங்கு போய் சேவிக்காத பக்தர்கள் அவசியம் போய் சேவிக்க வேணுமாய் விண்ணப்பித்துக் கொண்டு நம்மாழ்வார் திருப்பாதங்களுக்கு பல்லாண்டு பாடி இந்நன்னாளில் ஆழ்வாரின் திவ்ய வைபவத்தை அனுபவித்த அன்பர்கள் அனைவருக்கும் பல்லாண்டு பாடி அடியார்கள் வாழ, அரங்க நகர் வாழ, சடகோபன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்டலகம் வாழ ஆழ்வார் ஆச்சாரியர்களை நன்கு பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன்.